find the median of the following golf scores. So, kuduthirukkira golf scores ku namba median kandupidikkanum. Median na onnume illa, nadu term ennamo adha kandupidikkanum. Adha eppadi kandupidikkiradhu? Ascending order la arrange pannittu adha middle la irukkira term da median. Okay va? Ippa idha arrange pannidalam. 60s la 65 irukku, 68 irukku, 70, 73, 75, 78, 79. எத்தனை மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7. So, 7 இல்ல நடு டேர்ம் எது? So, இதுவும் இதுவும் லாஸ்ட் டேர்ம். அதுக்கு அடுத்து இது ரெண்டு போயிடுச்சு, இது ரெண்டு போயிடுச்சு. So, middle term 73. So, இதுதான் median. Okay, ஆனா இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Okay, வா. இப்ப வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணோம். சோ 7 டேர்ம்ஸ் இருக்கு இதுல. அப்ப என்னோட வேல்யூ வந்து 7. என்னன்னா என்ன? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இல்லையா? சோ எத்தனை அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க? 7 கொடுத்திருக்காங்க. இது வந்து ஈவனா ஆடா நம்ம சொல்லணும். ஈவனா ஆடா 7ன்றது ஆட். ஓகேவா? அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆடுனா என்ன ஃபார்முலானா n+1/2 டேர்ம். இது ஒண்ணும் இல்ல, இருக்கிற டேர்ம்ஸ பிளஸ் 1 பண்ணி டிவைடட் பை 2 பண்ணா நடு டேர்ம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப பாருங்க 9 டேர்ம்ஸ் இருந்ததுனா 9+1 வந்து 10, 10/2 வந்து 5 இல்லையா? சோ 5th டேர்ம் தான் நடு டேர்ம். இங்க வந்து 7 டேர்ம்ஸ் இருக்கதனால 7+1/2. 7+1 என்ன? 8/2 equals to 4. 4th டேர்ம் தான் வந்து இப்போ மீடியன். 4th டேர்ம் என்ன? 1 2 3 4. 4th என்ன இருக்கு? 73. அதான் மீடியன். அதுதான் ஒண்ணுமே இல்ல. கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ்ல நடு வேல்யூ தான் வந்து மீடியன். ஓகேவா? The weights of 10 students in KG are. So weight of 10 பசங்களோட weight கொடுத்துட்டாங்க. Find the median of their weight. So இதோட மீடியன் கண்டுபிடிக்கணும். So ascending orderல arrange பண்ணிட்டு அதுல நடுவுல வர ரெண்டு weight மட்டும் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதுக்கும் இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம போன சம்ல வந்து ஆட் பார்த்தோம். இந்த சம்ல ஈவன் இருக்கு. 10 ஸ்டூடண்ட்ஸோட வெயிட் கொடுத்திருக்கிறதுனால என்ன வந்து இங்க ஈவனா இருக்கு. ஈவனுக்கு என்ன ஃபார்முலான்றத பார்ப்போம். ஓகேவா? அரேஞ்ச் தி வெயிட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அரேஞ்ச் பண்ணுங்க. 20ல ஒரு பையன் இருக்கான். சோ 20, 21 இல்ல, 22 இல்ல, 23 இல்ல, 24 இருக்கு, 25 இருக்கு, 26 இல்ல, 27 இல்ல, 28 இல்ல, 29 இருக்கு, 30ஸ்ல 32 இருக்கு, அடுத்து 35 இருக்கு, 38 இருக்கு, நடுவுல ஒரு வேல்யூ கிடைச்சிடும். ஆனா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் இது. ஹாஃப் ஆஃப் n/2 டேர்ம் பிளஸ் n/2+1 டேர்ம். அதான் இப்போ n/2 டேர்ம்னா 10/2 5th டேர்ம். அதான் இந்த 5th டேர்ம். n/2+1 டேர்ம்னா 10/2 வந்து 5 பிளஸ் 1 6th டேர்ம். ஸோ இது ஈவன்ன்றதுனால நடு டேர்ம் வந்து ரெண்டு டேர்ம் இருக்கும். போன வாட்டி ஆடு பார்த்தோம், நடு டேர்ம் வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இல்லையா? ரெண்டு சைடும் ஈவனா போயிடுச்சுன்னா நடுவுல ஒரே ஒரு டேர்ம் இருக்கும். இப்ப ஈவன் நம்பர்ஸா இருக்கிறதுனால ரெண்டு டேர்ம் இருக்கும். அந்த ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுதான் வந்து மீடியன். ஓகேவா? ஆவரேஜ்னா என்ன? ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால டிவைடட் பை 2 பண்ணும், அவ்வளவுதான். அதுதான் ஃபார்முலா. ஹாஃப் ஆஃப் 10/2 டேர்ம் பிளஸ் 10/2+1 டேர்ம். ரொம்ப சிம்பிள். அதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஃபார்முலா எல்லாம் பில்டப் பண்ணி பெருசா காட்டுறாங்க. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள்.
fifth term plus 5 plus 1 fifth term. So half of fifth term in 32. 1, 2, 3, 4, 5. Fifth term. Adutha the 5 plus 1. Sixth term in 35. Half of either and if you plus panna in a 67. Cancel panna 3.0 say the conga point which up a 10 irukon, 5 times. So 33.5 kg dam and the median. Hence the median is 33.5 kg. Create a collection of 12 observations with median 16. So, median வந்து 16 இருக்கணும் சொல்டாங்க, 12 observations இருக்கணும் சொல்டாங்க. So, உன்னுமே தேவையில்ல, நடுவுல இருக்கிறா 2 term மட்டும் add பண்ணி divided by 2 பண்ணா 16 வருக்கும். Okay, வா, அது உன்னு மட்டதான் நம்மக்கு mindல இருக்கணும். மீதி இருக்கிறா numbers எல்லாத்தியும் நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். இந்த 12 numbersல 10 numbers நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். நடுவுல இருக்கிறா 2 number மட்டும் add பண்ணி divided by 2 பண்ணா 16 வருக்கும். So, அந்த ரெண்டு நம்பர் நம்ப 14 ஓ 18 ஓமா எடுத்துக்கலாம். நீங்க வேறக் குட எடுத்துக்கலாம். 20, இப்ப இது into 2 பண்ணா என்ன வரும் 32. So, 32 by 2 divide பண்ணாதன 16 வரும். So, 32 வராமரி ரெண்டு நம்பர் எடுக்கும். So, 14 plus 18 எடுத்தாலும் 32 தான் வரப்போது. 12 plus 20 எடுத்தாலும் 32 தான் வரப்போது. அந்த மாதிரி நீங்க எந்த காம்பினேஷன்ல வேணாலும் எடுத்துக்கோங்க நம்பரை. அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி divided by 2 பண்ணா 16 வரும். So, அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 32 வரும். ஓகேவா? அந்த மாதிரி நடுவுல ரெண்டு நம்பரை மட்டும் இத போட்டுட்டு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிற பேலன்ஸ் இந்த 5 நம்பர் இந்த 5 நம்பர் என்ன நம்பர் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். The lifetime in days of 11 types of LED bulbs is given in days. So, days ல 11 types of LED bulb போட lifetime குடுத்திருக்காங்க. Find the median lifetime of the LED bulbs. So, median lifetime என்ன அப்படியிருக்கும் median கண்டுப்படிக்கப் போரும். அதுக்கு இதை முதல arrange பண்ணிருலாம் ascending orderல. 100 daysல இதும் இல்ல. 200 daysலியும் இல்ல. 300ல பார்த்திங்க நாம் 365 days வருது, 2 value வருது, so 365, அடுத்து 400ல, எதுவோ இல்ல, 500ல, 547, 2 வருது, அடுத்து 600ல, இல்ல, 700ல, 713, 1 value வருது, அடுத்து 800ல இல்ல 900ல 912 அடுத்தது 1000ல 1095 1100ல ஏதோ இல்ல 1200லயும் ஏதோ இல்ல 1300லயும் ஏதோ இல்ல 1400 1460 அடுத்து 1500 1600ல ஏதோ இல்ல 700ல ஏதோ இல்ல 800 1825 அடுத்து 2000 சோ 11 types of LED bulbs சோ 11 observations நீங்க ascending orderல எழுதிருக்கீங்களா cross check பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சோ 11 எழுதியாச்சு சோ 11ல நடு டம் எதுவா இருக்கும் 6th டம் தான் சரி இருந்தாலும் நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணுவோம் n number of observations வந்து 11 அது வந்து odd அதனால formula என்ன n plus 1 by 2 திட்டும் so n plus 1 என்ன 11 plus 1 by 2 equals to 12 by 2 equals to 6th term 6th term என்ன பாருங்க 1 2 3 4 5 6 912 so இதுதான் வந்து median therefore the median is 912 hence the median lifetime of the LED bulbs is 912 days. Okay, va? Find the median of the following data. So, kuduthirukkira data ku median kandupidikkanum. Adukku modhalla namba ascending order la arrange pannom. Single digit la 5 irukku.
7 இருக்கு 8 இல்ல 9 இல்ல 10 இருக்கு 11 இல்ல 12 இருக்கு 13 இல்ல 14 இருக்கு 15 16 17 18 19 இருக்கு 20 21 22 23 இருக்கு 26 இருக்கு சோ மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 சோ 1 2 3 4 5 6 7 8 சரி ஓகே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்ளோ 8 அது வந்து ஈவன் அப்ப ஃபார்முலா என்ன 1/2 n by 2th term plus n plus 1 n by 2 plus 1th term so half of 8 by 2 na 4th term plus 8 by 2 na 4 plus 1 5th term okay va 4th term is 1 2 3 4 12 5th term is 14 so 1 by 2 of 12 plus 14 1 by 2 of id rendukum plus panna enna kadakidhu 26 1 times 13 times therefore the median is 13 okay va